எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் இந்த வெயிலில் வந்து எங்களுக்காக வந்திருக்கிறீங்க, அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ரத்னம் என்னோடய 17வது படம். இது வந்து ஒரு சரியான ஒரு ஆக்ஷன் படம் கொடுக்கணும்னு சாமிக்கு அப்புறம் சிங்கத்துக்கு அப்புறம் நல்ல ஆக்ஷன் ஃப்ளேவரோட ஒரு படம் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அது வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். விரட்டி அடிக்கணும், துரத்தி மிதிக்கணும், தூக்கி போட்டு மிதிக்கணும். இந்த மாதிரி ஒரு வெறி ஒன்று வரும் தெரியுமா? அந்த வெறியை வந்து எப்படா தணிச்சிக்கிறதுன்னு பார்த்தா படம் பார்த்து சும்மா ஜாலியாக தணிச்சிட்டு போயிடலாம், யாரையும் அப்படி அடிக்க தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி ஏன் அந்த வெறியில் ஒரு படம் எடுத்திருக்கேன்னா, இன்றைக்கி ரோட்டில் போகிறதுல 60% பேர் கெட்டவன், மக்களுக்குள்ளே நம்மளே 40% பேர் தான் நல்லவன் இருக்கான். இந்த 60% கெட்டவங்கிட்ட இருந்து 40% பேரை காப்பாற்றணும். அது ஒன்றும் போலீஸால் முடியும், இல்லைன்னா பொது எண்ணம் கொண்ட ஒரு ரத்னம் மாதிரி ஒரு ஹீரோவால் தான் முடியும் சினிமாவில். ஏன்னா ரோட்டில் போய் நம்ம யாரையும் போய் அடிக்கலாம் முடியாது, அதுக்கு ரூலும் கிடையாது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஆனால் அடிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்கள், அவன் தான் ஹீரோ. அதில் பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் பாருங்கள், அவன் தான் ஹீரோ. அது சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். அந்த சினிமாவை தான் எடுத்திருக்கேன். ஐ திங்க் இது எல்லாருக்குமே, இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அநியாயத்தை தட்டி கேட்குறது இன்றைக்கி ட்ரெண்டில் எப்படி தட்டி கேட்கலான்ற மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். அப்புறம் இந்த செட்டப், இந்த வண்டியில் வந்து இந்த விளம்பரம் தமிழ்நாடு முழுதும் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வண்டிகள் வந்து விளம்பரத்தோடு போகுது. இதில் வீடியோலாம் ப்ளே பண்ணுறோம். இது எதுக்குன்னா, இவ்வளோ பெரிய எலெக்ஷன் நடக்கு, பெரிய பெரிய தலைவர்கள் நிற்கிறாங்க, நிறைய பேர் நிற்கிறாங்க, எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் இருந்தாலும் நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்னு ஒரு பப்ளிசிட்டி பண்ணி, நான் இதை பண்ண அதை பண்ணேன்னு ஒரு பப்ளிசிட்டி பண்ணி எலெக்ஷன் கேம்பெயினிங் பண்ணால் தான் நீங்கள் ஓட்டு போட வரீங்க. அதே மாதிரி இந்த படத்தை கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ணாத நாங்கள் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கோம். இந்த படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்தால் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போவீங்கன்னு நாங்கள் பப்ளிசிட்டி பண்ண வேண்டியிருக்கு. இதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த வண்டியை வந்து இன்றைக்கி நாங்கள் அனுப்புகிறோம். பின்னாடியே இப்போ சென்சார் முடிய போது, முடிஞ்ச உடனே நாங்களும் கிளம்புறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தேட்டருக்கும், எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் போய் ப்ரெஸ்ஸையும் மீட் பண்ண போகிறோம், தேட்டர் விசிட்டும் பண்ண போகிறோம், மக்களோட மக்களாக போய் பப்ளிசிட்டி பண்ண போகிறோம். அதோட ஆரம்பம் தான் இன்றைக்கி வந்து இந்த வண்டியை அனுப்புகிறது. ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. த்ரூஅவுட் தமிழ்நாடு போன படத்தில் கூட எனக்கு ப்ரெஸ்ஸு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. எல்லோரும் வந்து ஒவ்வொரு தேட்டருக்கு போகும்போது அந்த விசிட்டில் வந்து எல்லோரும் வந்து கூட இருந்து நிறையா லோக்கல் சேனலில் வந்து நிறையா பப்ளிசிட்டி பண்ணி, லோக்கல் மீடியாவில் நிறையா பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை வந்து சிங்கிள் ஸ்க்ரீனில் நல்லா ஓடுறதுக்கு வழி பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி ப்ரெஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வந்து ஒரு விறுவிறுப்பான, மறுபடியும் இந்த படத்தை சொல்ல, ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் படம். 8 ஆக்ஷன் பிளாக் இருக்குது. ஆனால் அந்த 8ல் ஏதாவது ஒன்று ஏன் இது வந்துச்சுன்னு யோசிக்காத அளவுக்கு பண்ணுன்னு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கோம். அது ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். ஏன்னா இந்த யானை படத்துக்கு இதே மாதிரியான ஒரு இது பண்ணிங்க விளம்பரம். ஆமாம், அருண் விஜய் வந்திருந்தாரு. ஆமாம், இந்த படத்துக்கு ஏன் விஷால் வரல? இதே மாதிரி தொடங்கியிருக்கு. இல்லை, விஷால் வந்து ஃபாரினில் போய் அவர் படத்துக்காக லொக்கேஷன் பார்த்துட்டு ஜஸ்ட்டு நேற்று காலையில் தான் வந்திருக்காரு. அவருக்கு ஆக்சுவலாக த்ரோட் ப்ராப்ளம், அவரால் எதுவும் பேச முடியல. ஏன்னா ப்ரெஸ் மீட் வந்தால் பேசணும். இன்றைக்கி வரல, அடுத்து ப்ரெஸ் மீட் நம்ம வைக்கிறோம். 2 நாள் ப்ரெஸ் மீட் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வருவார், எல்லோரும் சேர்ந்து எல்லாமே நம்ம பேசலாம். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக. அதாவது இது பழைய அந்த காலத்தில் இருந்து இந்த கல்ச்சர் இருந்தது. அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஆட்டோவில் போய் இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கு முன்னாடி மாட்டு வண்டி இருந்துச்சு, அது மறைஞ்சிடுச்சுன்றதுனால அதை இது பண்ணல. நான் இப்போ முதல்ல சொல்லலை, ஒரு எலெக்ஷன் கூட நமக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாம் நிற்கிறாங்க. ஆனால் அவங்க திருப்பி வந்து ஓட்டு கேட்டால் தானே நம்ம வந்து யாருன்னு ப்ராசஸ் பண்ணுறோம். அது மாதிரி இந்த படத்தை பற்றி நம்ம போய் வெளியே போய் மக்கள்கிட்ட சொல்லணும். மக்கள் வந்து படம் பார்க்க வர்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம், அதுக்காக தான் இந்த வண்டி இவ்வளோ பரவாயில்ல. இந்த படம் மைண்டில் ஏற வைக்கணும். முதல்ல சும்மா நம்ம இங்கே ஒரு சென்னைக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு 4 காம்பவுண்டுக்குள்ளேயோ இங்கே படம் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு தான் நடக்காது. முதல்ல ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து மொத்த பேர் இறங்கி போகணும். ஒவ்வொரு இடத்துல போய் நீங்கள் மணி சார் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு படத்துக்குன்னு சொல்லணும். ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு போய் எத்தனை ஊருக்கு போகிறாரு, கமல் சார் எத்தனை ஊருக்கு போகிறாரு, அந்த மாதிரி எல்லாருமே வந்து இறங்கி வந்து பப்ளிசிட்டி பண்ணால் இந்த படத்தை போடுற தேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதுவும் சிங்கிள் ஸ்க்ரீனில் 700 டிக்கெட்டை ஒரு நாளைக்கு கொண்டு வரணும்னா மக்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரிய வைக்கணும். அவங்களுக்கு 1008 ஜோலி இருக்குது. ஸோ நம்ம படம் எடுத்திருக்கோம்னு சொன்னால் தான் தெரியும். அவங்களுக்கும் எப்படி போய் தெரிஞ்சிடும்? நாங்கள் போஸ்ட் வந்தால் ரோட்டில் போகிறவங்க தான் பார்ப்பாங்க, பேப்பரில் வந்தால் பேப்பர் படிக்கிறவங்க தான் பார்ப்பாங்க, சேனலில் வந்தாச்சுன்னா சேனல் பார்க்குறவங்க தான் பார்ப்பாங்க, ஃபோனில் வந்ததுன்னா யூடியூப் பார்க்குறவங்க. ஆனால் பப்ளிக்கிட்ட நேரடியாக போனோம்னா நம்ம கொஞ்சம் அலையணும். நம்ம கொஞ்சம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கும் எடிட்டிங் பண்ணுறதுக்கும் எப்படி வேர்வை சிந்துறோமோ அதே மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேர்வை சிந்தணும். அதோட ஆரம்பம் தான் இது. ஸோ அதை நாங்கள் மக்களை மதித்து பண்ணுறது தான் இது. ஆடியன்ஸுக்கிட்ட போய் ரீச் ஆகணுன்றது தான் மெயினாக எங்கள் தொழில். அது கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறோம். அவ்வளோதான்.